அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் மற்றும் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல்னு சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேதாவி இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2023-24 சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் அட் என்ஐடிஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலேயும் பர்டிகுலராக 20 என்ஐடியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த 2023-24 ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். அதேமாதிரி கம்பல்சரி இந்த ஃபாலோயிங் 20 என்ஐடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ஐடி வாரங்கள் ஜெய்ப்பூர், திருச்சி, காலிகட், சூரத், நாக்பூர், குருசேத்ரா, அலகாபாத், சூரத்கல், ஜலந்தர், பாட்னா, கோவா, போபால், ஜாம்செட்பூர், ராய்பூர், ரூர்கலா, துர்காபூர், சில்சர், மேகாலயா, அகர்தலா, இந்த மாதிரியான 20 ஸ்காலர் டைப் ஆஃப் என்ஐடிஸில் மட்டும்தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. 12th குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 55% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 800,000 மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமாக பிபிசிஎல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து இன்னொரு விஷயம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்சஸ் யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து முக்கியத்துவம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. 50,000 வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க்ஷீட் தேவை, இதுமாதிரி கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது தேவை. அதுபோக கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், இந்த வருஷத்துக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டின ஃபீஸ் ரிசிப்ட் இல்லைன்னா அட்மிஷன் லெட்டர், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க. அப்படி காலேஜிலேருந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு லெட்டர் கேட்குறாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. அதை வந்து கம்பல்சரி சைன் பண்ணி ஸ்டாம்ப் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுபோக ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணணுங்கிறாங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும், ப்ளஸ் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் ஸ்காலர்ஷிப்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படின்னா buddyforstudy.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வித் தமிழாங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.